சீரண கோளாறுகளுக்கும் வயிற்றுச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு திருமணத்துக்கு பிறகு என்னைக்காவது உங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே ஒரு லவ் பிரேக்கப்ல இருந்தேன் அப்படி இருந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஏன் தோணுச்சுன்னு கேட்டிங்களா உங்க மனைவி கிட்ட இல்ல கேட்கல கேட்டு எதுக்கு நம்மளே நம்மளை அசிங்கப்படுத்திக்கிறோம் எதுக்கு அதனால் சொல்லிட்டேன் வாட்டி சொல்லிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஏதாவது ஒன்று ஒன்று பாவம் பார்த்தேன் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கப்புறம் அது மைண்ட் வேறு மாதிரி இருக்காரு பாவம் பார்த்தம்மா அப்படின்னு வந்துடும் அதனால அது கேட்க அது அந்த இதுக்கு போகவே இல்லை இந்த பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் யுவர் ஒய்ஃப் அப்படின்னா நீங்கள் எதை சொல்வீங்க ஒர்க்கில் ரொம்ப டெடிக்கேட்டடு ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டடு அங்கே இருக்க டேரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் சினிமாவில் வந்தனால என்னன்னு தெரியல அந்த எட்டு மணிக்கு நம்ம ஸ்பாட்டில் இருந்துடணும் டேரக்டர் சொல்கிறத கேட்கணும் இப்போ நான் இப்போ போய் முந்திரிகோட்ட மாதிரி டைலாக்லாம் மாற்று அதெல்லாம் வந்து டேரக்டர் என்ன சொல் நல்ல டேரக்டராக இருந்தால் ப்ரொவைடட் நல்ல டேரக்டர் இருந்தால் டேரக்டர் சொல்கிறது கேட்கணும் வீட்டுக்குள்ளே வந்தால் யாராக இருந்தாலும் இந்த ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சமையல்லாம் வீட்டில் அஞ்சு நிமிஷத்தில் எல்லாம் வேலையும் தூக்கி போட்டு பண்ணுறது அடுத்தவங்களை ஹெல்ப் பண்ணுன்ற அவங்கக்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன் இந்த டெக்னீஷியன்ஸு இந்த லைட்மெனுக்குலாம் நம்ம போய் நம்ம நம்ம ஹெல்ப் பண்ணணும் அதெல்லாம் அவங்ககிட்ட நான் கற்றுக்கிட்டேன் அதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல விஷயம் பல நேரம் அவங்களுக்கும் போவோம் நிறைய பேர் கெட்ட பேர் ஏன்னா இப்போ இருக்க இண்டஸ்ட்ரி அப்படி இல்லை சார் ஏங்க சீன் இப்படி இருக்குது ஏங்க இப்படி பண்ணுறீங்க எங்கள் எட்டரை மணிக்கு வர சொல்லிங்கன்னா ரெடியாக இருக்கிறோம் நீங்கள் பதினோரு மணி வரைக்கும் எடுங்க தப்பு கிடையாது ஆனால் ஒரு ப்ரொடியூசருக்கு என்ன லாஸ் இதெல்லாம் பேப்பர் போய் ப்ரொடியூசருக்காக சேனலில் சண்டை போட்டு சேனலில் கெட்ட பேர் வாங்கி இந்த மாதிரிலாம் ஆகிடுது அப்புறம் அதுக்கப்புறம் தான் யோசித்தோம் ஒன்று நம்ம மாறணும் இல்லைன்னா நம்ம இதுக்கு இல்லை போட்றதுக்கு இப்போது இப்போ இருக்க இண்டஸ்ட்ரிக்கு வந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னே தெரியல திடீர்னு ஒரு ஒரு ஹிந்தி ஆர்டிஸ்டோட ஃபோட்டோ கொடுத்து இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்றாங்க அவன் இந்திகாரன் சார் அவன் வெள்ளையாக இருப்பான் அவன் கோட் சூட் போடுவான் நான் கோட் சூட் போட்டால் டிடிஆர் மாதிரியும் இருப்பான் சார் நான் போய் கோட் சூட்டை போட்டு நான் சார் நான் போட்டு நான் நிற்க சொல்கிறேன் நம்மளுக்கு அந்த மூஞ்சே கிடையாதுரா நீ ஏன் இப்போ யார் கோட் சூட் போட்டு நிற்கிறா அதே மாதிரி ஒய்ஃபுன்னு சொல்லுவாங்க ஏங்க நீங்கள் என்னங்க நீங்கள் வேறு ஆர்டிஸ்ட்டை காட்டுறீங்க அவங்களோட ஃபேஸ் ஷேப் வேறு இதுக்கு இப்போ இருக்க ஈபிஸ்க்கு அது புரியாது ரெஃபரன்ஸ் ஒன்று எடுத்துக்கிட்டு இது மாதிரி தான் வேணும் நாங்கள் அது நம்ம போட்டால் கோமாளி மாதிரியே இருப்போம் இதனாலே கான்ஃப்ளிக்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு சார் அவங்க மனைவி நடித்த படங்களில் அவங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் சார் ஆப்வியஸ்லி வந்து அவங்க அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க அவங்க நிறைய படம் பண்ணாங்களா எனக்கு தெரியாது சார் ஒரு படம் வந்து நான் அஸ்டன்ட் டேரக்டர் லுங்கட் அப்படின்னு ஒரு ஒரு சேட்டு ஒருத்தர் இருந்தது அவர் தான் ப்ரொடியூசரு ரமசாத் லுங்கட் சார் அவர் அவர் ஆஃபீஸில் வந்து நான் அஸ்டன் டேரக்டர் பார்த்தி பாஸ்கர் ஆர்டி பாஸ்கர் பையன் டைரெக்டரு வாட்டாக்குடி இரண்டு அப்புறம் நாங்கள் படம் பண்ணுறதா இருந்தது சூர்யா வச்சு நாங்கள் பண்ணுறதா இருந்துச்சு அதில் அஸ்டன் அப்போ வந்து நான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் பிற எடுத்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்க வீட்டில் ஒரு அந்த ஆஃபீஸில் ஒரு ஆல்பம் இருந்துச்சு அந்த ஆல்பம் பார்க்கும்போது தான் அந்த ஆல்பமில் விண்ணோட முகிலோடுன்னு ஒரு படம் அதோட ஃபோட்டோ செஷனும் ஒரு சாங் இதை எடுத்திருக்காங்க அப்போ பிரசாந்த் சாரும் ஒரு ஹீரோயின் இருக்காங்க நான் சொல்கிறேன் இந்த ஹீரோயின் நல்லா இருக்கு இந்த ஹீரோயினை நம்ம வந்து கேட்கலாமா சரி போய் கேட்போமே அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கோம் அது சமித்தான்றதே எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அஸ்டன்டாக்டர் சார் நம்ம நாங்களாம் போய் ஒன்றா பார்க்குறோம் அதுதான் பாண்டு வருவாங்க அப்போ நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு படமா இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்துருக்கேன்னு எங்கேயோ பார்த்து அப்போ சொல்கிறான் கரெக்ட் கரெக்டு விண்ணோட முகிலோடும் பார்த்தேன் ஓ முதல் படத்துலேயே டபுள் ஆக்ஷனா பரவாயில்ல முதல் படத்துலேயே இத்தனை பேர் கூட எல்லா ஆர்டிஸ்ட் கூட ஸோ அந்த அந் அந்த இதுதான் வந்து எனக்கு ரொம்ப முதல் படமே பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க கூட ராஜ்கிரண் சார் எல்லா பெரிய பணவரமாக ஆச்சு எல்லாம் இருக்காங்க ஓ முதல் படத்துலேயே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே அப்படின்ற ஒரு ஒரு பர்ஃபார்மருன்றதுனுச்சு அப்புறம் கல்யாணநாதத்துக்கு அப்புறம் தெரிஞ்சது அவங்க சொல்லுவாங்க தெலுங்கு படம் அத்தனை படம் பண்ணேன் எந்த படமும் ரிலீஸ் ஆகலை பட் அவங்க பண்ண படம் தான் பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகலை நான் சொல் நான் கூட ஒரு பத்து பதினஞ்சு படம் பண்ணியிருக்கிறேன் ஆனால் படமே எல்லாமே உப்மானு கூட சொல்ல முடியாது உப்மாக்கே கீழே ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இருந்தால் அப்படி தான் அதை போது முதல் நாளே தெரிஞ்சது ரிலீஸ் ஆகாது அப்படின்னு தெரியும் எனக்கு வேறு வழி கிடையாது நடிச்சுட்டு வந்துடுவேன் ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து எங்களோட சக்ஸஸ் நாங்கள் ரெண்டு பேர் பேசிக்கவே மாட்டோம் எங்களோட இப்படி தானே இருந்தோம் இப்படி தானே இருந்தோம் அப்போ சீரியலுக்கு அப்போ நம்ம சீரியலில் ஒழுங்காக இருக்கணும் ஸோ இதில் இந்த குவாலிட்டிஸ்லாம் எனக்கு வந்து அவங்கக்கிட்ட ரொம்ப ஒரு நல்ல பர்ஃபார்மர் சார் நானாம் வந்து பக்கம் பக்கமாக டைலாக் பேசி தான் ஆக்ட் பண்ணோம் அவங்க வந்து அந்த கண்ணு ரியாக்ஷன்லேயே வந்து குட்டி குட்டி ரியாக்ஷனில் வந்து நல்ல ஆர்டிஸ்ட் ஒரு என் ஒய்ஃபுன்னு சொல்ல வரல ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் அவங்க ஏன்னா ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு ஸ்ரீபிரியா மேடம் ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு ஸ்ரீபிரியா மேடமுக்கு என் மேலே என்ன ஒரு இதுனால் ஆனந்தம்பளை நடித்தது தான் ஆனந்தம்பளை நடித்ததுக்கப்புறம் அவங்க ஃபோன் பண்ணி எங்கள் அப்பாட்டெலாம் பேசியிருக்காங்க என்னாங்க உங்கள் பையன் சொல்கிறீங்க நல்லா நடிக்கிறாப்புல ஸ்ரீயா மேடம் கொஞ்சம் இதாக தானே சொல்லுவாங்க சூப்பராக பண்ணுறான் அப்போ அவங்க கேள்வி அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க நான் கேள்விப்பட்டேன் அவன் தனியாக வந்து வீட்டுக்கு தனியாக இருந்து தனியாக வந்து அப்பாவோட பேர் சொல்லாமல் வந்திருக்கானாமே அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்க வந்து என்னை பாராட்டி எங்கள் அம்மாக்கிட்ட பேசியிருந்தாங்க ஏன்னா ஆரம்ப காலத்துலேருந்து நீயா பாட்டிலேருந்து ஃபேமிலிக்கு அவங்க தெரிஞ்சவங்கனால அவங்க ஒரு நாள் ஃபோன் பண்ணி மகேந்தர் ஃபோன் பண்ணுறான் ஆர்கே ஃபைவ்லேருந்து ஸ்ரீபிரியா மேடம் இங்கே வந்திருக்காங்க சமிதா ஏதோ ஒரு சீரியல் நடித்தாங்களே அந்த சீரியலை பற்றி பேசணுன்றாங்கடா அப்படின்னு ஃபோனை கொடுத்தா அவங்க பாராட்டினாங்க மௌனரங்கம் எக்ஸ்ட்ரார்டினரி பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணமா அப்படின்னு ஸோ எனக்கு அந்த மௌனராகம் சீரியல் மட்டும்தான் உங்களுக்கு நான் பார்த்துருக்கேன் அது ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க படம்ன்றது பாண்டவரு பிரம்மிதான் சார் வேறு எந்த படமும் நான் நிஜமாக பார்க்கல நீங்கள் எந்தெந்த படங்களில் உதவி இயக்குனராக வேறு பணியாற்றி சார் நான் தான் சொன்னேன் த டா கீப்பிங் மௌத் இன் ஆல் அந்த மாதிரி பாஸ்கர் கூட ஜெய் வச்சு ஒரு படம் பண்ணாப்புல அதுக்கப்புறம் வந்து இதில் தான் அசிஸ்டன்ட் டேரக்டரு ஸ்ரீகாந்த் கூட ஒரு படம் அது வந்து பம்பரக்கண்ண அதில் அசிட்டன்ட் டேரக்டரு அதில் நடிக்கவும் நான் நடிக்கவும் செஞ்சேன் சார் அசிஸ்டன்ட் கேமராமேனாக ஜெயநந்தன் சின் சார் கூட ஒர்க் பண்ணேன் சைனியம்ன்ற ஒரு படம் முத்துக்காலன் ஒரு படம் புலன் விசாரணை வந்து ஹிந்தியில் எடுத்தாங்க சார் ராவன்ராஜ் அப்படின்னு டி ராமராவ் சார் அப்படின்னு அப்புறம் ஃபிலிம் சிட்டி கட்ன நாங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே போகிறோம் ஜேஜே ஃபிலிம் சிட்டி அந்த படத்தில் அஸ்ட் அஸ்டன் கேமராமேனு அதுக்கப்புறம் சேனலில் வந்து ஜீன்ஸ் படத்தோட ப்ரொடியூஸர் இருக்கார் இல்லையா சார் அவர் வந்து முரளிமனோர் ஆமாம் முரளிமனோர் சார் வந்து சி டிவின்னு ஒரு சேனல் வச்சுருந்தார் அது வந்து இங்கே ஷூட் பண்ணிவிட்டு நாங்கள் லண்டனில் தான் டெலிகாஸ்ட் ஆகும் அதில் ப்ரோக்ராம் ப்ரொடியூஸர் அதில் கிட்டத்தட்ட அப்புறம் விஜய் டிவியில் ஃப்ரீ லான்ஸரு இந்த இண்டஸ்ட்ரியில் முக்கால்வாசி எது எது இது எல்லாத்துலேயுமே வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் உங்களை பொறுத்த வரைக்கும் பல சீரியல் நடிச்சிருந்தாலும் திரைப்பட வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் ஆமாம் சார் திரைப்பட வாய்ப்புக்காக முயற்சி பண்ணிங்களா ஒன்றும் பண்ணிகிட்ருக்கேன் சார் இன்னும் இருக்கேன் பல நேரங்களில் சீரியல்லே அதுக்கு பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சு சார் டேட்டு ப்ராப்ளம் வந்துடும் சார் இப்போ தான் வந்து ஒரு நம்ம அக்ரிமெண்ட் சைன் வாங்கிடுறாங்க நம்ம லீடாக பண்ணுறோன்னா ஒரு சீரியலுக்கு மேலே நான் பண்ணக்கூடாது இப்போ நான் யார்டி மோகனி பண்ணுறேன்னா ஜியை தவிர நான் வேறு இதுக்கும் பண்ணக்கூடாது இப்போ வானத்தை போல பண்ணுறேன்னா வானத்தை போல பண்ணும்போது வேறு எதுவும் நான் பண்ணக்கூடாது ஸோ அக்ரிமெண்ட்டில் இருந்துரும் பட் நாங்கள் இந்த டைமில் அப்படி கிடையாது ஆனந்தம் பண்ணுவோம் மலர்கள் பண்ணுவோம் கலைஞர் டிவியில் பண்ணுவோம் ஜெயா டிவியில் பண்ணுவோம் ராஜ் டிவியில் பண்ணுவோம் மெகா டிவியில் பண்ணுவோம் எல்லாத்துலேயும் பண்ணுவோம் ஸோ அப்போ என்னென்னா சம்பளம் கம்மியாக இருந்தாலும் ஏழு எட்டு ப்ராஜெக்ட் போவோம் அப்போ வெங்கட் பிரபு வந்து வெங்கட் பிரபு கூப்பிட்டு நான் என்னால் தான் அது போச்சு சரோஜா படத்தில் வந்து வெங்கட் பிரபு சொல்கிறான் மச்சு இல்லை நீ அஸ்டன்ட் டேரெக்டராக வந்துடு ப்ளஸ்ஸு நீ வந்து கேரக்டரும் பண்ணிக்கோ சரிடா அப்படின்ட்டு சொல்லிட்டு போது ஏன்னா சரோஜா படத்தில் நீங்கள் கேப் அடிக்கடியாதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெயி ஸோ அங்கே ஃப்ரெண்ட்ஷிப்னால அங்கே பெரிய நீ வந்துடுமாச்சி எவ்வளோடா கொடுப்ப அப்படின்னா பத்தாயிரரூபா கொடுக்கண்டா அப்படின்னா நான் கணக்கு போடுறேன் பத்தாயிரரூபா அப்போ தான் ஸ்கார்பியோவை வந்து ஃபஸ்ட்டு வாங்குகிறேன் மச்சான் வண்டியோட டியூவே மாதம் பத்தாயிரரூபாடா சீரியல் போனால் அப்போ எனக்கு மாதம் ஒரு நாற்பதாயிரரூவா வந்துடும் சார் ஸோ இந்த இந்த கேல்குலேஷனில் இந்த இந்த தப்பு பண்ணிட்டேன் ஐயோ நம்ம வேறு அப்பா பேர் சொல்லாமல் வந்திருக்கிறோம் நம்மளுக்கு காசு மாட்டிங்குமோ காரை சீஸ் பண்ணிவிடுவாங்களோன்னு ஸோ இதனாலேயே வந்து சினிமா கூட ரெண்டாவது தெரிய படத்தில் நடிக்கும் போது ஒரு டீசெண்டான கேரக்டர் தான் கொடுத்தாங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு மூணு சீன் நாலு சீன் வந்திருக்கும் அட்லீஸ்ட் சொல்லி தான் கொடுத்தார் ஃபஸ்ட்டு சீன் இது இருக்குது அப்புறம் அப்போ பமலாட்டம் ஷூட்டிங் இருக்கும்போது சான் மீடியாலாம் டேட் வாங்க முடியாது சார் ஸோ அங்கே வந்து டேட் கொடுக்க முடியாமல் ஒரு நாள் அட்லீ மைக்லேயே சொல்லிட்டார் விஜய் சாரோட டேட்டு கிடச்சிருச்சு மொட்டராஜன் சாரோட டேட் கிடைச்சிச்சு பின்னாடி நிற்கிற ஸ்ரீயோட டேட் கிடைக்காதா அப்படின்னு ஒரு கோத்திலே சொல்லிட்டார் தப்பு ஏ மேலே தான் இப்போ தான் என்ன பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விக்ரம் படம் இதெல்லாம் பண்ணும்போது ஓகே இப்போ அமரன் கூட வந்து கிட்டத்தட்ட நாங்கள் மூணு மாதம் காஷ்மீரில் இருந்தோம் ரொம்ப குட்டி கேட்டர் தான் பண்ணியிருக்கேன் பட்டு சார் நான் சின்ன வயசுலேயே நான் வீட்டு விட்டு ஓடி போய் ரயில்வே ஸ்டேஷனில் படுத்துட்டேன் அடிக்கடிங்க அப்பாட்ட பெரிய ஆளாக வருவேன்ட்டு அப்போ வந்து கனவே வந்து மில்ட்ரி சேரணுன்னு மில்ட்ரிக்கு எங்கே போடுதுன்னு தெரியல இங்கேயே போய் சேரணுன்றது தெரியாமல் இது வந்து எங்கேயோ நார்த் இந்தியா இல்லைன்னா வந்து அவங்க தான் இருக்குன்னு சொல்லிட்டு நேராக எதுவுமே தெரியாமல் நேராக சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போயிட்டேன் அப்போ வயது வந்து இன்னும் ஒரு ஒரு பதினெட்டு பத்தொம்பது வயசு தான் இருக்கும் போயிட்டு எந்த ட்ரெயின் ஏறுதுன்னு தெரியல ஏன்னால் அப்போ நம்ம போகும்போது இந்த மில்ட்ரி போய் ஏறுது பார்த்துட்டேன் இப்போ நான் கேட்குறேன் இந்த மிலிட்ரிக்கு எங்கே போகிறதுன்னு எங்கே போகிறதா எல்லா காலையில் தான் ட்ரெயின் நைட்டு பதினோரு மணி ஆயிடுச்சு அப்படின்னாங்க நேராக வெளியே என்ன பண்ண பிளாட்ஃபார்மில் போயிட்டு பரோட்டா சாப்பிட்டுட்டு பிளாட்ஃபார்ம்ல படுத்துட்டேன் நாலு காலையில் எழுந்துச்சு மில்ட்ரிக்கு போகிறோம் அப்படின்ட்டு நைட் ஒரு மூணு மணிக்கு ஒரு லட்டியில் வச்சுருவா தட்டுறாங்க யாருன்னு எந்த பார்த்தா போலீஸ் வா அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே போலீஸ் கூப்பிட்டு லாக்கப்பில் வச்சுட்டாங்க லாக்அப்பில் உட்கார வச்சுட்டு அங்கே போனால் ஒரு ஒருத்தம் நாற்று அடிக்குது எல்லாம் இப்படியே உட்காந்துட்டு அப்புறம் அந்த அவர் கூப்பிட்டு உன்னை பார்த்தா செயின்லாம் வர போட்டு ரீசெண்டாக இருக்கே யார் உங்கள் அப்பா அப்படின் ஒன்னே இல்லை இல்லை என்ன இப்போ சொல்ல போறியா என்னொன்னே இல்லைங்க இவர் தாங்க அப்பா செல்லாம் கிடையாது அப்பா லேண்ட்லைன் நம்பரை கூடு இந்த ஃபோர் த்ரீ ஃபோர் டபுள் செவன் டூ சிக்ஸுங்க நம்பரு அப்படின்னு ஒன்னே கூப்பிட்டு எங்கள் அப்பா வந்தார் ஏண்டா மிலிட்ரிக்கு சேர்த்துக்குனா எப்படி ஆடா போவேன் மில்ட்ரிக்கு சேர்னா படிக்கணும்னு தெரியுமாடா டென்த்தே நீ ஃபெயிலு நீ என்னடா பண்ணுவேன் உனக்கு தெரிய மாட்டேங்கேடா அப்படின்னு கூப்பிட்டு போனார் ஸோ இந்த மில்ட்ரியோட மோகம் எனக்கு ரொம்ப வந்துச்சு அப்போனு பார்த்தீங்கன்னா ஆனால் அவனா ட்ரெஸ்ஸை போட்டு போய் இதெல்லாம் பண்ணுவேன் இந்த வயசுக்கு மேலே அமரன் சப்ஜெக்ட் கேட்டேன்னா டேரக்டர் என்ன சொல்லிட்டாரு நான் ரகுனில் ஏற்கனவே நடிச்சிருக்கேன் அவர் என்ன சொன்னார் ஸ்ரீ சத்தியமாக இல்லை கேரக்டர் கிடையாது எனக்கு டோட்டலாக ஒரு பயோபிக்கு இது நார்த் இந்தியா ஆர்டிஸ்ட்டுன்னு தான் ஜாஸ்தி தமிழனே கிடையாது ஸோ உனக்காக தமிழன் இருந்த மாதிரி ஒரு கேரக்டர் சொருவில் என்னையும் இது உள்ளே போட்டார் அங்கே நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் சார் மூணு மாதம் மில்டரி பீப்புள் கூட தான் இருந்தேன் காஷ்மீரில் காஷ்மீரில் அந்த கேம்ப் கூடலாம் போகவே முடியாது ரெண்டாவது அந்த ஹீரோ அந்த படத்தோட இங்கே எஸ்கே உண்மையான ஹீரோ வந்து அதை வந்து அவரோட பயோபிக்னால் முக்குந்துன்ற மனுஷனோட தான் நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன் எஸ்கே வந்து என்கிட்ட சொன்னார் அண்ணே நெஜம் மூலிமா சொல்கிறேன்னா இதை நீங்கள் கேட்கணுன்னு எஸ்கே அவர் நிறைய சொன்னார் ஆனால் அந்த முக்குந்தோட கேரக்டரை நான் மிகப்படுத்தி சொல்ல சார் அந்த முக்குந்தோட கேரக்டரை அப்படியே செலவில் இன்றைக்கி இருக்கிற இந்த ஸ்க்ரீனில் கொண்டாட டிஜிட்டலாக கொண்டாந்துருக்கிறது வந்து எஸ்கே சிவகார்த்திகே சார் அந்த படத்தில் வந்து அவர் அவர் எடுத்துக்கிட்ட முயற்சி டேரக்டர் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு டோட்டலாக அது வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சார் அது எங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு நாள் பாம்பேயில் ட்ரைனிங் ஒரு கன்னு எப்படி ஒரு மில்ட்ரியில் நான் இருந்தால் எனக்கு என்னென்ன ட்ரைனிங் பண்ணுவாங்களோ சார் இது வந்து எனக்கு அடிக்கடி கமலேஷ் சொல்வான் டேய் நாங்கள் வந்து ஆனந்தம் சிறியலுக்கு மிலிட்ரியில் கேம்பில் போய் ட்ரைனிங் பண்ணோண்டா இதெல்லாம் பண்ணோண்டா அப்படின்னு சீரியலில் பண்ண காலகட்டங்கள் இருக்குது இன்றைக்கி அதெல்லாம் நினச்சி சீரியல் நாங்களாம் அதெல்லாம் எதிர்பார்க்க கூட முடியாது ஆனால் ஒரு படத்தில் எனக்கு வந்து ஒரிஜினல் ஏகே ஃபார்ட்டி செவன்ஸ் தான் அங்கே போனோன்னே நம்ம சைன் போட்டு ஒரிஜி பிளட்ஸ் மட்டும் இருக்காது அத்தனை கன் எடுத்துக்கணும் அவங்களோட ஒரிஜினல் ட்ரெஸ்ஸு அவங்க கூட சாப்பிட்டுட்டு அவங்க கூட தூங்கிட்டு இது வந்து வேறு யாருக்குமே கிடைக்காது சார் நிஜமாலுமே அது அவங்க தான் உண்மையான ஹீரோஸ்ன்னு இவரும் எஸ்கேவும் அவருக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு 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 மைல் ஸ்டோன் சார் இந்த இதில் வந்து எஸ்கே காமெடி பண்ணுவார் அது பண்ணுவார் அதெல்லாம் வந்து இவருக்கு இப்படி ஒரு ஒரு முகமாக எனக்கு தெரிஞ்சு அந்த கேரக்டர் வேறு எந்த ஹீரோ பண்ணியிருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு செட் ஆகாது செட் ஆகும் ஆயிருக்கவே இருக்காது நான் அவர்கிட்டே சொன்னேன் ஆயிருக்கவே இருக்காது ப்ரோ ஏன்னா அதுக்கு முன்னாடி வேற ஒரு ஹீரோ தான் மைண்டில் வச்சுருந்தாங்க நான் செட்டே ஆகாது மகேந்தர் தான் ப்ரொடியூசர் வேறு ஸோ அந்த ஒரு ரீசனுக்கும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அந்த கம்பெனி எனக்கு ரொம்ப வேண்டிய கம்பெனி ஆகிடுச்சு நான் ஒரு ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு ரீசன் மகேந்தர் தான் தெரியும் மயந்தர் நாள் தான் வந்துச்சு அமரனும் மயந்தர் நாள் தான் வந்துச்சு ரங்குனும் மயந்தர் நாள் தான் வந்துச்சு விக்ரம் விக்ரமும் மயந்திர நாள் தான் எல்லாம் மயந்திர நாள் தான் வந்துச்சு விக்ரம் படத்தில் பணியாற்றி இது எப்படி இருந்தது சார் அதுதான் அந்த சீரியல் ஆர்டிஸ்ட்லாம் கற்றுக்கணும் சார் இவங்க எல்லாம் எவ்வளோ பெரிய ஆக்டர் நினச்சிக்கிறாங்க சார் என்னோடய காம்பினேஷன்ஸ் வந்து இவர் கூட வந்து பெரிய காம்பினேஷன் இன்ட்ரோல் பிளாக் மட்டும்தான் விஜய் சேதுபதி அவருக்கு வந்தது அவரு பாட்டு கேரவனுக்கெலாம் அங்கேயே உட்காந்துட்டு பேசிவிட்டு எவ்வளோ மெனக்கெடுறாங்க எத்தனை டைமுக்கு வராங்க அதே மாதிரி முக்கவாசி வந்து ஃபகத் சார் கொண்டு சார் அவர் ஆனவனா எங்கே வேணா உட்காந்துப்பார் நான் வேறு ரொம்ப கேள்வி கேட்பேன் நிறைய விஷயம் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன் நான் கேட்பேன் சார் அந்த படத்தில் பாடி லாங்குவேஜ் எப்படி பண்ணீங்க ஏன் அப்படி பண்ணிங்க உட்காந்து மணிக்கன் நேரமாக சொல்லிக் கொடுப்பாரு ஆ ஸ்ரீ அது இப்படி ஸ்ரீ அப்புறம் நான் கேட்பேன் சார் நான் அவர் கேள்வி கேட்குறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க ரொம்ப கேவலமாக இருக்கும் ஒரு ஆக்டராக இருக்கிற நீ டெலிவிஷன் ஆக்டர் தானே எனக்கு தெரியும் நீ ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டில் கேட்குற கேள் அப்படின்னு சார் ஒரு நடிகன் கை எங்கே சார் இருக்கிறது சில நேரங்களில் கை ஒரு நடிகனுக்கு எதிரியாக வந்து இருக்கு சார் அவர் சிறுஸ்டே சொன்னார் இது சாதாரண கேள்வி கிடையாது இந்த கேள்வியை நான் கிட்டே கேட்டிருக்கேன் இதே கேள்வி நான் கமலாசன் சார் கேட்டிருக்கேன் சார் ஃபகத் சார் சொன்னது இந்த கேள்வியை கமலாசன் சார் அமிதாப் பச்சனை கேட்டிருக்காரு எல்லா நடிகனுக்கும் ஒரு இந்த கேள்வி வராத நடிகனே கிடையாது கையை சில நேரங்களை எங்கே வைக்கிறதுன்னு தெரியல சொல்லுவார் திடீர்னு நல்லா தான் பாக்கெட்டில் கை விட்டுப்பாங்க சரி அப்போ சொன்னான் சார் சீரியலில் வேஸ்டி கட்டியிருக்கேன் பாக்கெட்டே இல்லை சார் இத சரி நீ சீன்குள்ளே ஃபுல்லாக உள்ளே வந்துட்டனா உன்னை மீறி வந்து அந்த கை வந்து இதாகிடும் ஆனால் எல்லா சீனையும் நீ கையை யூஸ் பண்ண முடியாது அப்போ அவர் சொன்னார் இந்த படத்தில் பார்த்தனா நான் ரொம்ப ஹேண்டை யூஸ் பண்ண மாட்டேன் சில படத்தில் நான் ரொம்ப ஹேண்டை யூஸ் பண்ணுவேன் ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் ரூம் விட்டு நீ காலைல ஷூட்டிங் விட்டு ஒரு ரூம்லேருந்து வெளியே வரலை வரும் நீ அந்த கேரக்டராக மாறிடணும் நிறைய விஷயம் சொல்லிக் கொடுத்தார் அவர் என்கிட்ட சொல்லணுன்ற அவசியமே கிடையாது சார் அதனால் அதெல்லாம் வந்து எனக்கு வந்து விக்ரமில் வந்து அதே மாதிரி லோகேஷ்கான சார் சார் சீன் பேப்பர் இருக்காது இருக்காது நான் இருக்காது ஆ வேணும் அது இங்கிலீஷில் மட்டும் அது தமிழை டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி ஒரு நாள் போகிறேன் அல்சாமலில் ஒரு சீனு டோட்டல் அந்த இதை பற்றி ஒருத்தர் நான் தான் சொல்லணும் அஸ்டன்ட் ஆக்ட்ரஸ் எல்லாமே எனக்கு அவ்வளோ க்ளோஸ் அவங்க அஸ்டன்ட் ஆக்ட்ரஸாகவே பார்க்க மாட்டார் அவர் எல்லோருமே ஒரு பிரதேசம் தான் பார்ப்பார் ஸ்ரீனா இருந்தாங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க பார்த்தா ஒரு நாலு பக்கம் நான் தான் பேசுகிறேன் யாருன்னு பார்த்தா சுற்றி எல்லா ஆர்டிஸ்ட் இருக்காங்க ஃபகத் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணோம் உள்ளே போனோன்னு லோகேஷ் சார் கேட்டார் போய் இல்லாமா பண்ணிவிடுவாரா அப்படின்னாரு எது வரைக்கும் போகிறீங்க அப்படின்னாரு கிம்பிளில் கேமரா வச்சுக்கிட்டாங்க அவர் வந்து இந்த மலையாள கேமராமேன் அவர் ஃப்ரீ எது வரைக்கும் போகும் அப்படின்னாரு சார் நான் ஃபுல்லாக போகும் ஒரு மானிட்டர் பார்ப்போம் அப்படின்னோன்னா சுற்றி சுற்றி வருது ஒரே டைக்கில் நாலு பக்கம் பேசிட்டேன் அங்கேருந்து லோகேஷ் சார் ஃப்ரீ ஒரே ஒரு கரெக்ஷன் அப்படின்னாரு என்ன கேப் கேப் பிளாக் இருக்குது அதுக்கு சீரியல் கோகே சினிமா ஓகே இல்லை கேப்லாமல் சொல்ல முடியுமா சொல்லிடுறேன் சார் ஃபுல்லாக போனோன்னா பார்த்தேன் அவர் சொன்னார் ஸோ இந்த சீரியல் வந்து ஒரு ரெண்டு மணி வரைக்கும் ஃபோன் நினச்சேன் அந்த இந்த சீனை பதினொன்றரை மணிக்கு முடிச்சிட்டோமே சார் அதுதான் எனக்கு வந்து இந்த படத்தில் கிடச்ச ஒரு இது ஸோ எங்கே டைலாக் போஸ்ட்னா சீக்கு கொடுத்துருங்க நிறைய சீன் இருந்துச்சு அது வந்து ஃபுட்டேஜ்னால போயிடுச்சு ஒரு சீன் வந்து ஃபகத் சார் வண்டி ஓட்டிகிட்டு இருப்பார் நான் பக்கத்தில் உட்காந்து தேட்டருக்குள்ளே போய் ஒரு ஒரு இது பண்ணுவோம் அந்த வண்டிக்குள்ளே போகும்போது ஒரு ஒரு லென்த் டைலாக் பேசணும் ரொம்ப டெக்னிக்கல் நேம்ஸ் எல்லாமே அந்த அந்த ட்ரக்கோட பேர் எந்த ஊர் அது என்ன டாலரு அது என்னென்ன எல்லாமே சொல்லணும் அவர் சொன்னார் ஃபஸ்ட்டு டேக்ஸ் சொன்னோன்னே சரி ரொம்ப கேஷுவலாக சொல்கிறீங்க ஃபகத் சார் என்ன மாதிரி ஆக்டர்னா நீங்கள் எவ்வளோ சீரியஸாக சொன்னீங்கன்னா அப்போ தான் ரியாக்ட் பண்ணுவார் நீங்கள் கம்மியாக சொன்னீங்கன்னா அது கம்மியான ரியாக்சன் கொடுப்பார் நீங்கள் ஜாஸ்தி சொன்னீங்கன்னா ஜாஸ்தி ரியாக்ஷன் கொடுப்பார் ஆப்போசிட் ஆக்டர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறா அதுக்கு ரிசிப் பண்ணுற ஆள் ரெண்டாவது அஞ்சு போஸ்ட் இருக்குது இந்த பக்கம் வண்டியில் கேமரா வச்சிட்டாங்க இந்த அஞ்சு லேம்ப் போஸ்ட்டுக்கு அப்புறம் லைட்டு வைக்கல இந்த அஞ்சு லேப் போஸ்ட் அது வரைக்கும் லைட் பண்ணியிருக்கோம் அதுக்குள்ளே டைலாக்காக சொல்லிடுங்க சீரியலில் நான் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் சீரியலில் நான் இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அங்கே யூஸ் ஆனது என்னென்னா அது முறியத்துக்குள்ளே சொல்லிட்டேன் ஃபகத் சார் இறங்கும் போது சீரியல் எல்லாத்தையும் சொல்லிடுச்சு கரெக்ட் அப்படின்னு போயிட்டார் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு அங்கே தான் சார் யூஸ் ஆச்சு அஃப்கோர்ஸ் நான் வந்து நிறையா அங்கே கற்றுக்கணும் ஏன்னா சீரியலோட பேட்டர்ன் இங்கே நம்ம கொஞ்சம் இங்கே இருக்கிற ஆக்டிங் இல்லாமல் அங்கே கொஞ்சம் பண்ணணும் அதை கற்றுக்கிட்டு இருக்கிறேன் தெரியும் நடிக்கும்போது போது விஜயோட பேசக்கூடிய வாய்ப்பு நிறையா கிடச்சி சார் முதல் நாள் சரி நம்மளுக்கு எதுக்கு அவர்கிட்ட நம்ம ஸ்கூல் டேஸில் பார்த்தது அப்புறம் என் கல்யாணத்துக்கு வந்தார் அவர் பார்க்கல எனக்கு வந்து அந்த முந்திரி கொட்டை மாதிரி போய் என்னை பார்க்குறது நிற்க மாட்டேன் பெனிமில்ல வந்து அந்த ஒரு கூடாரம் கூட மாதிரி போட்டுருக்கேன் இன்னொன்று உட்காந்துட்டு இருக்கிறேன் இவர் கேரவான் இங்கே நிற்கிது இப்படி கேரவானுக்குள்ளே போயிட்டு இப்படி ஒரு செகண்ட் கூப்பிட்டாரு ஸ்ரீ அப்படின்னாரு ஓ பேர் ஞாபகம் வச்சுருக்காரு அப்படின்னு கூப்பிட்டாரு என்ன இங்கே அப்படின்னாரு நான் இதில் தான் பண்ணுறேன் அப்படியா நம்ம கூடையா சூப்பர் பண்ணிடலாம் எங்கே ஷார்ட் நடந்தாலும் ரவியுன்னு இருப்பார் கூட சார் கூப்பிட்றாரு சார் கூப்பிட்றாரு இங்கே வந்து உட்காரி எங்கே உட்காண்ட்ருக்க அப்படின்னு ஆனால் நான் அதை நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன் சார் வேணாம் சார் இங்கே நான் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணுறேன் பக்கத்தில் உக்காந்தா ஒன்று இப்போ முந்திரி கொட்ட மாதிரி பண்ணி கூட இருக்க நடிகர்களுக்கு பிடிக்காது சட்டம்ஸ் இயக்குநருக்கு பிடிக்காது அது அந்த லெவலு சீரியல் இப்படி போகுது எப்படி இருக்குது எல்லாம் எப்போ வந்தாலும் என்கிட்ட நல்லா பேசுவார் அது வந்து அவர் பழசம் மறக்கலை நான் நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கிடல சார் நம்ம அவர் பார்க்கும்போது அப்போ வந்து அந்த வருஷத்தில் பார்த்தோம் இப்போ வந்து அவருக்கு அந்த ஸோ அவருக்கு அந்த பந்தாக தான் எதுவுமே கிடையாது அப்போ தான் சார் நான் பார்த்தேன் இன்டர்வல் பிளாக்கு இதில் எடுத்துகிட்டு இருக்கிறோம் ட்ரேட் சென்டரில் செம்ம வெயில் சார் கேரவேன்லாம் அங்கே இருக்குது அந்த மனுஷன் தான் கொடையை தான் தான் பிடிப்பார் இன்னொருத்தவங்க பிடிக்கக்கூடாது சாப்பாடு டைமில் கேரியர் எடுத்து வச்சுருவாங்க உள்ளே எடுத்து அவர் சாப்பிட்டுட்டு அவர் எடுத்து தான் வைப்பார் கொடையோடு வந்துட்டார் சார் இவர் கேரவானுக்கு போனால் தான் நாங்கள் போக முடியும் நான் காளி வெங்கட்டு மொட்டராஜங்கிற அண்ணா மூணு பேரும் வந்து ஒரு கேரவேனு நான் கேட்குறேன் அண்ணா நான் போகலான்ண்ணா வெயிலண்ணா நாக்கெல்லாம் நான் நான்ப்பா உதடலாம் ஒட்டிக்கிதுப்பா அப்பா ஹீரோ போக மாட்டேங்கிறாருப்பா எங்கப்பா உக்காருலான்னு அவர் வேற டக்குன்னு அவர் வந்து அந்த வண்டி டயர் டயர்கிட்டே உட்காந்துருவார் மூணு பேர் இவர் தான் போகலான்னு உட்காறான் சார் சார் போவே இல்லை சார் இவர் அந்த வெயிலேயே மானிட்டர்லேயே உக்காந்துருக்காரு அது வந்து ஒரு ரவுண்ட் ட்ராக் சீனு அவ்வளோ டெடிக்கேட்டும் சார் சீரியல் ஆர்டிஸ்டாக இருந்தால் நாற்பது வாட்டி போயிருப்பாங்க சார் இவங்கள கூப்பிட்டு வந்து நிற்கிறதுக்குள்ளே வெயில நிற்க மாட்டேன்னு நாலு பேர் கூட பிடிக்கணும் ஸ்கிம்மர் இல்லையான்னு கேட்பாங்க மேலே ஏன் இதை கட்டலன்னு கேட்பாங்க மேலேயும் கட்டலை இதுக்கு எதுவும் கட்டலை சார் ஜார்ஜ் தான் ஒரு கேமரா சார் அங்கே கிட்ட இருக்கிற அந்த சிம்பிளிசிட்டி அந்த டெடிக்கேஷனு சீரியல் சத்தியமாக கிடையாது சார் அது இப்போ இருக்க ஆர்டிஸ்ட்டு கிடையவே கிடையாது தொலைக்காட்சி தொடர்களை நடிக்கிறவங்கள பெரிய திரையில பயன்படுத்துறதுல இன்னும் பல இயக்குநர்களுக்கு தயக்கம் இருக்குது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் நான் ஒரு பேசிக் காஸ்ட் டாக்டர் தானே சார் வந்தேன் அது ரொம்ப நான் ஃபீல் பண்ணேன் சார் இப்போ இருக்கவங்க அதை உடைக்கிறாங்க பட் என்னென்ன சார் ரொம்ப பண்ண சார் இப்போ உங்களுடைய நடிப்பை பார்த்துட்டு உங்கள் அப்பா பாராட்டியிருக்காரா காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு சார் அவருக்கு இப்போ ஒரு உடம்பு வர சரி இல்லையா எல்லாம் சரி உட்காந்து பார்த்துறாரு பார்த்துட்டு எப்பட்ற அப்படி ஓடுற எப்பட்ற அப்படி நடிக்கிற இந்த துறையில் உங்களுக்கு யாரெல்லாம் நெருங்கிய நண்பர்கள் சஞ்சீவ் மாதிரி சார் நான் உண்மையாக சொல்லிட்டேன் நண்பர்களே கிடையாது நான் ரொம்ப ஒரு தனியாக ரொம்ப தனியான ஒரு மனுஷன் சினிமா செய்திகள் நட்சத்திரங்களின் பேட்டிகள் சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் டூரன் டாக்கிஸ் டாட் கோ